என்ன பண்ணலாம். ஹலோ, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹவு டு பில்ட் அ லோ பட்ஜெட் பிசி பார்க்க போறோம். எனக்கு ரொம்ப நாளா பிசி பில்ட் பண்ணணும்னு ஆசை. ஸோ நான் வந்து இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன், நான் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ஏன் யூஸ் பண்ணேன்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ என் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா நான் ரைசன் 3 வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், இது 3100. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து கேமிங்க்கு வந்து இது மோர் தன் எனஃப். ஸோ நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் ஆர் ரெண்டரிங் ப்ராசஸ்லாம் நீங்கள் நிறையா பண்ணுவீங்க, இதோட எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பட்ஜெட்டில் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைசன் 5 சீரிஸ் செலக்ட் பண்ணலாம். அதில் வந்து 3500 ஆர் 2600 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். என் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது 4 கோர் 8 த்ரெட் ப்ராசஸர். ஸோ வந்து பட்ஜெட் கேமிங் பிசிக்கு இது வந்து மோர் தென் எனஃப். நான் என்ன மதர் போர்டு செலக்ட் பண்ணியிருக்கேன்னா MSI B450M Pro VDH Max செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மதர் போர்டு நான் ஏன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன்னா ரைசன் 3000 சீரீஸில் வர எல்லா ப்ராசஸருக்குமே பயஸ் அப்டேட் ஆகிருக்கணும், அப்போ தான் வந்து உங்கள் மதர் போர்டு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ இதில் மேக்ஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து அப்டேட்டடாக வரும் பயஸ். ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த மதர் போர்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் வேறு மதர் போர்டு கூட பட்ஜெட்டில் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷன் ப்ராசஸர் போட்டு பயஸ் அப்டேட் பண்ணிட்டு தான் இவங்களால இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ண முடியும். நான் MSI-ல வந்து 1650 சூப்பர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ட்ரி லெவல் கேமிங்க்கு வந்து இது வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்டாக் அவைலபிலிட்டியாக இல்லை, இல்லை ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகலைன்னா நீங்கள் வந்து AMD-ல வந்து RX 570 ஆர் 580 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லதாக இருக்கும் என்ட்ரி லெவலுக்கு. நான் வந்து 8GB ரேம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், ஆனால் மினிமம் 3000 MHz இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து 8GB-ஆ 2 ஸ்டிக்காக கூட போட்டுக்கலாம், உங்கள் பட்ஜெட் பொறுத்து. அது நான் வந்து ஒரே ஒரு 8GB ரேம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபியூச்சரில் நான் இன்னொரு 8GB வாங்கி அப்கிரேட் பண்ணிப்பேன். நான் என்ன பவர் சப்ளை செலக்ட் பண்ணியிருக்கேன்னா Corsair-ல CV சீரீஸில் 450 செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா இதில் எனக்கு 80+ ப்ரான்ஸ் சர்டிஃபிகேட்டோட வருது. ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து பவர் சப்ளை தான் பார்த்து செலக்ட் பண்ணும், ஏன்னா நீங்கள் பவர் சப்ளை வந்து நீங்கள் வந்து லோ பட்ஜெட்ன்றதுனால சைனா ப்ராடக்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி போட்டிங்கன்னா உங்கள் எல்லா பார்ட்ஸுமே டேமேஜ் ஆகிடும் சம்டைம்ஸ். ஸோ வந்து நீங்கள் சிவி சீரியஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதில் பட்ஜெட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் காசேலே VS 450 இருக்கு, அதை நீங்கள் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எப்படி பில் பண்ணேன்னு ஒரு டைம் லேப்ஸ் காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பில்ட் கைட் கிடையாது, ஸோ இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பிசி பில் பண்ணணும்னா வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் என்னோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். Inside my own world of make-believe. Kids screaming in the cradles, profanities. I see the world through ice covered in ink and bleach. Cross out the ones who heard my cries and watched me weep. I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush.
10, hold your breath and feel the tension. Devils hide behind redemption. Honesty is a one-way gate to hell. I want to taste consumption. Breathe faster to waste oxygen. Hear the children sing aloud. It's music till the wick burns out. இந்த பிசியோட கேமிங் பெஞ்ச்மார்க் வீடியோ நீங்க பார்க்கணும்னா கமெண்ட்ல வந்து நீங்க சொல்லலாம். அதே மாதிரி வேற ஏதாச்சும் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்க கமெண்ட்ல வந்து நீங்க போடலாம், நான் வந்து வீடியோவும் போடுறேன்.